இந்திய திரையுலகில் ரஜினியின் முக்கியத்துவம் என்ன, அவரது மவுசு என்ன என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறது கபாலி. லிங்காவில் நன்றாக கல்லா கட்டி பொய்க்கணக்கு காட்டி சரியாக போகவில்லை என்று கூறிய அத்தனை பேரும் தற்போது கபாலியை வாங்க வரிசை கட்டி நிற்கின்றனர். ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, 30 பேராம். லிங்கா மீது அவதூறு பரப்பியவர்களும் இதில் அடங்கும். ஏற்கனவே இந்த படத்தின் அமெரிக்க உரிமையை பெரும் விலைக்கு விற்றிருக்கிறார் தானோ. 300 அதிகமான அரங்குகளில் கபாலி தமிழில் வெளியாக போகின்றது. இது தமிழ் திரை வரலாற்றில் தனி சாதனையாகும். தெலுங்கிலும் படம் வெளியாக இருக்கின்றதாம். இந்தியில் வெளியிடும் திட்டம் இப்போதைக்கு இல்லை என தெரிகின்றது. அமெரிக்க உரிமை விற்பனையான செய்தி வெளியான அடுத்த கணத்திலிருந்து கலைப்புலி தானுவின் போன்கள் அத்தனை பிஸியாம். தமிழ் பதிப்பை வெளியிடும் உரிமையை கேட்டு 30 நிறுவனங்களும் தயாரிப்பாளர்களும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தயாரிப்பாளர் தானுவிற்கு இது மிகப்பெரிய திகைப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரஜினி எப்பவுமே அசைக்க முடியாத சூப்பர் ஸ்டார். அவர்தான் பாக்ஸ் ஆபீஸின் நிரந்தர சக்கரவர்த்தி என்பதை நானே கண்கூடாக உணர்கிறேன் என்று தன் நண்பர்களிடம் சொல்லி பெருமிதம் படுகிறாராம் தானோ. மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்து பாக்குறியா? ஐயோ!